நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வண்டுவாஞ்சேரி கிராமத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் உணவு பூங்கா அமைக்க இடம் ஒதுக்கி ஓராண்டுக்கு மேலாகியும் பணிகள் தொடங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் பயனடையும் வகையில் அறிவிக்கப்பட்டபடி உணவு பூங்காவை அமைக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பகுதியில் ஏக்கர் இந்த பகுதியை கையகப்படுத்தி எல்லாம் அரசு புறம்போக்கு நிலம் இதை கையகப்படுத்தி உணவு பூங்கான்னு அமைக்கிறேன்னாங்க வேதாரண்யம் பகுதி மக்களே ஒரே உற்சாகத்தில் இருந்தது ஏன்னா உணவு பூங்காங்கிறது ஒரு புதுமையானது இந்த பகுதியில் கிடையாது டெல்டா பகுதியில் பொறுத்தளவு இந்த விவசாயம் பண்ணுறோம் இந்த விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி பல்வேறு வித விவசாயங்களை ஒரே இடத்துல பண்ணி அதே மாதிரி அந்த க கல்லூரிகளெல்லாம் கட்டி அதில் படிக்க வைக்கிறவங்க எல்லா விதமான செயல்பாடும் இதில் நடக்கும் அப்போ இந்த நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்திலே இது மிகப்பெரிய ஒரு அளவுக்கு உண்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது ஆனால் அந்த ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க ஆனால் என்ன நடந்துச்சு என்னங்கிறது தெரியல சார் வரையும் இந்த பணியை தூக்குவாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து கல் போட்டதோட மட்டும் இருக்குது அந்தந்த பகுதிக்கு அளந்து கல் போட்டாங்க எல்லாம் அந்த செயல்பாட்டோடு மட்டும் இருக்குது இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் கூட அதெல்லாம் வந்து ஒரு நாள் பார்வையிட்டு போனார் ஆனால் இன்னும் பணி துவங்கலை மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா உடனடியாக இந்த பணியை துவக்கினா இந்த மக்களும் இந்த இந்த காலத்தில் ஏதோ தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதி விவசாயிகள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும்